தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின், அவரது மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின், உள்துறை செயலாளர் திரு ஃபணீந்தர் ரெட்டி ஆகிய மூன்று பேர் மீதும் லஞ்ச ஒழிப்பு சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் கீழ் கூட்டுச்சதி உள்ளிட்ட குற்றங்களுக்காக அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இன்று லஞ்ச ஒழிப்புத்துறையில் நான் புகார் அளித்துள்ளேன். நான் 2 நாட்களுக்கு முன்பாகவே நான் இயக்குனரை பார்த்து எனது புகாரை வழங்க வேண்டும், இயக்குநரிடம்தான் நான் எனது புகாரை வழங்குவேன் என்று ஏற்கனவே சொல்லி உரிய அனுமதியை பெற்று இன்றைக்கி 12 மணிக்கு டைரக்டர் திரு கந்தசாமி அவர்கள் வர சொல்லியிருந்தார் என்பதன் அடிப்படையில் தான் நான் இந்த புகாரை தெரிவிக்க வந்தேன். ஸ்டாலின் அவர்கள் மீது புகார் என்றதும் இன்று இயக்குனர் என்னை சந்திக்க மறுத்துவிட்டார். நான் இயக்குனர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட்டை கொடுப்பேன்னு சொன்னேன். இயக்குனர் வந்து பார்க்க முடியாது, டிஎஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் திரு ராமதாஸ் அவர்களிடம் இந்த புகாரை கொடுத்து செல்லுங்கள்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன்படி நான் டைரக்டர் டிஎஸ்பி திரு ராமதாஸ் அவர்களிடம் இந்த புகாரை கொடுத்துருக்கேன். என்னோடய புகாரோட சம்மன் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் கீழ் உள்துறை வருகிறது, அவரது பையன் ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸை நடத்துகிறாங்க. நான் அந்த ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸே திரு ஸ்டாலின் அவர்களுடைய பினாமி நிறுவனம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஸ்டாலின் தன்னுடைய பினாமி நிறுவனத்திற்காக சட்டத்தை வளைத்து அதிகாலை 1 மணி முதல் 4 மணி வரை பல்வேறு ஸ்பெஷல் ஷோ திரையிடுவதற்கு அனுமதி அளித்ததன் மூலமாக தனது பினாமி நிறுவனத்திற்கே இது போன்ற ஸ்பெஷல் ஷோக்களை திரையிட அனுமதி அளித்து அவரது மகனுக்கு பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டுவதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த சிறப்பு காட்சிக்கான உத்தரவை வழங்கியதன் மூலம் நடவடிக்கை எடுத்திருக்கிறார், உத்தரவிட்டிருக்கிறார். இது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தண்டிக்கக்கூடிய குற்றம் என்பதனால் இவங்க விசாரணை நடத்த வேண்டும் என்று இப்போது நான் புகார் கொடுத்துருக்கேன். இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்பேன், இல்லை என்றால் நான் நீதிமன்றத்தை அணுகுவேன். ஒரு 7 நாள், 11ஆம் தேதி அதிகாலை 1 மணி முதல் இந்த துணிவு மற்றும் வாரிசு திரைப்படங்கள் தமிழகத்தின் எல்லா திரையரங்குகளிலும் திரையிடப்பட்டது. 11ஆம் தேதி இரவு தான் சிறப்பு காட்சிக்கான அரசாணையை வெளியானது. அந்த அரசாணை வெளியிடும் சமயத்தில் 5 சிறப்பு காட்சிகள் முடிந்துவிட்டன. அப்போ சட்டவிரோதமாக, இது எல்லாருக்கும் தெரியும், கலெக்டர்லேருந்து எல்லாருக்கும், ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும், பொதுமக்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த 1 மணிக்கு திரைப்பட காட்சிக்கு போயிட்டு ரசிகர்கள் வந்து நான் வீடியோ போட்டுட்டு ஃபஸ்ட் ஷோன்றெல்லாம் தெளிவாக வீடியோ போட்டாங்க. அனுமதியே இல்லாமல் தமிழகத்தில் 950க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இது போன்ற காட்சிகளை திரையிட அனுமதித்ததுன்றதுக்கு எவிடன்ஸ்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு, எல்லாரும் பார்க்குறோம் அந்த ஷோவை. அதுக்கு பர்மிஷன் 8 மணிக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன ஆட்சி நடக்கிறது? இது அப்பட்டமான சட்டவிரோதமான காரியம், இது அதிகார துஷ்பிரயோகம். இதற்கு உரிய நடவடிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் அணுக வேண்டும். இதுதான் எவிடன்ஸ், வேறு என்ன முடியாது. இதில் நடந்திருக்கக்கூடியது தண்டனைக்கு உரிய குற்றம், லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ், இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். முதல்வர் அந்த தப்பையும் செஞ்சுட்டு இவர் நான் தியேட்டருக்கு விளக்கம் கேட்குறேன்னு சொல்கிறது இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வகையில் அவருக்கு உதவும்? அதனால் இது முறையான நடவடிக்கை இல்லை. நீங்கள் நிச்சயமாக சிஎம்ஏ எப்படி அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பார்? அதனால தான் நான் அடுத்தது ஆளுநரையும் சந்தித்து இந்த புகார் மனுவை அளிக்க இருக்கிறேன். ஆளுநருக்கு டிவிஎஸ்சி டைரக்டரை டைரக்ட் பண்ணி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பவர்ஸ் இருக்குன்றது ஸ்டாலின் அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்டாலின் மீதும், உதயநிதி மீதும், திரு ஃபணீந்தர் ரெட்டி மீதும் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று நான் ஆளுநரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளேன். நீதிமன்றத்தையும் நாடுவேன் நான். இதில் லீகலாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பேன். இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். இது அப்பட்டமான பகல் கொள்ளை, அதிகார துஷ்பிரயோகம். நான் இதை எளிதில் விட மாட்டேன். நிச்சயமாக நீதிமன்றத்தை அணுகு.